மறக்குமானென்றும் இசை கச்சேரியில் நடந்த குறைகளை டிக்கெட் நகலோடு பகிர இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை ஈசிஆரில் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானின் மறக்குமானென்றும் இசை கச்சேரி நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து ரசிகர்கள் டிக்கெட்டுகளை வாங்கிய நிலையில் முறையாக ஏற்பாடுகள் செய்யாததால் பலரும் உள்ளே செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனம் ரசிகர்களுக்கு நிகழ்ந்த இடையூறுக்கு மன்னிப்பு கோரியது. இதனையடுத்து இசை கச்சேரியில் ஏற்பட்ட குளறுபடிகள் குறித்து தாம்பரம் காவல் ஆணையரை நேரில் சென்று விசாரணை நடத்தவும், இனி வரும் காலங்களில் இதுபோன்று நடக்காதவாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே டிக்கெட் வாங்கியும் இசை கச்சேரியில் பங்கேற்க முடியாதவர்கள் தங்கள் குறைகளை டிக்கெட் நகலோடு சேர்த்து மின்னஞ்சல் அனுப்புமாறு ஏ.ஆர். ரஹ்மான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் ரசிகர்களின் குறைகளை தங்கள் குழு நிவர்த்தி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஏ.ஆர். ரஹ்மான் இந்நிகழ்வின் மூலம் தானே பலியாடாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்.